மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். முதல்ல கொஞ்சம் பெருமையாகவே இருக்க, கொஞ்சம் மாணவர்கள் வந்து ஒரு எந்த கிரகத்தின் தொழில் என்பதை எடுப்பதில் கொஞ்சம் ஓரளவுக்கு துல்லியமாகவே வருகிறீர்கள். போன வீடியோவில் கேட்ட கேள்வி, இவர் என்ன படித்திருக்கிறார், அப்படி தான் கேட்ட நினைக்கிறேன், இவர் என்ன படித்திருக்கிறார். அதே நேரத்தில் இவர் என்ன படித்திருக்கிறார் என்பதில் எத்தனை பேர் ஆர்வமாக இத்தனை பேர் வந்து பதில் கொடுத்துருக்குறீங்க, அது உண்மைதான். ஆனால் முக்கியமான சுபத்துவ விதியில் ரொம்ப பேர் குழம்புறீங்க. ஆனால் ஒரு 10% பேர், ஒரு நூற்றுக்கணக்கான பேர் இந்த ஆர்வத்தை, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பிரீமியம் வீடியோவில் பாருங்கள், 500க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே பிரீமியம் வீடியோவில் பதில்களை கொடுத்துருக்குறீங்க. அதில் ஒரு 10 அல்லது 12 பேர் தான் உண்மையான சரியான பதிலை கொடுத்துருக்குறீங்க. ஆகவே அவர்களுடைய ஆர்வத்தை பாராட்டி நான் அவர்களுடைய பேரை இந்த முறை வாசிக்கிறேன். எல்லா முறையும் நான் வாசிக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஆனால் இவர்கள் இந்த 10 12 பேரும் வெகு துல்லியமாக சொன்னவர்கள். முதல்ல தப்பு என்னன்றது அப்புறம் சொல்கிறேன். முதல்ல பிரீமியம் வீடியோவில் சரியான பதிலை சொன்ன நேயர்கள், அலமேலு கணபதி அம்மா ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டிங்க, மரைன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறார். அவ்வளோதான்ம்மா. அம்மா உங்கள் வயசு என்னன்னு தெரியல, நிச்சயமாக பெரிய வயது சகோதரியாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸலண்ட்மா. இந்த வளவலா குளவலான்லாம் கதையெல்லாம் அடிக்காமல் மரைன் இன்ஜினியரிங் படித்திருக்கிறார். அலமேலு கணபதி, செந்தில், ஹரிப்ரியா, எக்ஸலண்ட் விளக்கம், பூமிநாதன், இளம்பிள்ளை ஈஸ்வரன், நிர்மல், செந்தில்குமார், மோகன் கே, பாலகிருஷ்ணன் ஆர், நீங்கள் கொடுத்த விளக்கமும் சூப்பர், மகேஸ்வரு, வீராசாமி, பாரதி, மங்கைநாதன். கண்ணுக்கு தெரிந்த அளவுக்கு இவ்வளோதான். நான் டக்கு டக்குன்னு, ஏன்னா இந்த பதிலுக்கான விளக்க இதை வந்து இவங்க எடுக்க முடியாது, அட்மின் எடுக்க முடியாது, நானே தான் இறங்கி எடுக்கணும். ஆகவே எனக்கு கிடைத்த நேரத்தில் கடகடகடகடன்னு பார்த்ததில் இந்த ஒரு 10 12 பேர் சரியான பதிலை, எக்ஸலண்ட் மரைன் இன்ஜினியரிங். மற்றவங்க எல்லாம் போட்டு குழப்பியிருந்தீங்க, அப்படியே நீதிபதியாக வரார், லாலில் வந்திருக்கிறார், அதில் வந்திருக்கிறார், இதில் வந்திருக்கிறார். அன்பு மாணவர்களே, எந்த கிரகமும் சுபத்துவம் இல்லாத நிலைமையில தான் லக்னம் ராசியோடு 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டால் குருவின் தொழில்கள் அமையும்னு சொல்லியிருக்கிறேன். அந்த இடத்துல தப்பு பண்ணீங்க. இவர்கள் கொடுத்த சரியான கமெண்ட்டு, நீர்கிரகமான சந்திரன் அருமையாக ஒளித்தன்மையோடு சுவரான குருவின் இதில் பார்க்கப்பட்டு அம்சத்திலேயும் குருவோடு சேர்ந்திருக்கிறார். இதுதான் முதன்மை சுபத்துவம். உண்மையை சொல்லுகிறேன், எடுத்த உடனே என்னம்மா மரைன் இன்ஜினியரிங் படிக்கிறாரா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்கய்யா, மரைன் இன்ஜினியரிங் படித்திருக்கிறாரான்னு கேட்டேன். ஆமாங்கய்யா, என்ன பிரச்சனைன்னா 6 மாதம் கப்பலில் இருக்கிறாரு, 6 மாதம் இங்கே வரார், கப்பலில் தான் வேலை செய்கிறார் அவர், 6 மாதம் அங்கே இருக்கிறாரு, 6 மாதம் இங்கே இருக்கிறாரு, நிரந்தரமாக எங்கே இருப்பார், இந்த மாதிரியான இது கொஸ்டின் போச்சு. ஆக மாணவர்களே, உங்களுடைய ஆர்வத்தை நான் பாராட்டுகிறேன். இன்னும் பலர், கிட்டத்தட்ட ஒரு 80-70% பேர் இன்னும் கொஞ்சம் தடுமாறுறீங்க, லா படித்திருக்கிறாரோ, இது படித்திருக்கிறாரோ, அது படித்திருக்கிறான். ஆயினும் உங்களுடைய முயற்சிகளை பாராட்டுவதன் அமைப்பாக மறுபடியும் இந்த வீடியோவுடைய கடைசியில் இன்னொரு கேள்வியை கேட்குறேன். ஆகவே மரைன் இன்ஜினியரிங் என்பது சரியான விடை. பொது வீடியோவில் கூட ஒரு 2 பேரோ 3 பேரோ இந்த பொது வீடியோவில் மரைன் இன்ஜினியரிங்ன்றத சரியாகவே சொல்லியிருக்கிறீங்க. இப்போது உச்சகிரக தசையில் புதன் தசை வரைக்கும் வந்தாச்சு. புதனுக்கு அடுத்து குரு. குரு உச்சம் என்பது கொடுப்பினை. 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே இயற்கை சுவரான குரு உச்சத்தை அடைகிறார். ஆனால் நம்முடைய சுபத்துவ கோட்பாட்டின் நாயகன் பௌர்ணமி சந்திரன் 15 ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை வளருவார், 15 நாளைக்கு ஒரு தடவை தேய்வார். ஆனால் பௌர்ணமி நிலை என்பது அவர் 28 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடியது. ஆக உச்ச சந்திரனுக்கு பௌர்ணமி சந்திரனுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய உச்ச குரு சிறப்பான காரக பலன்களை தருவார். அப்போ உச்ச குரு ஒரு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு கிரகம். உச்ச குரு எல்லாருக்கும் அமையறதில்லை. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே அவர் உச்சத்தை அடைகிறார். பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா கேது கூடலாம் சேர்ந்திருப்பார். சரி, அப்போ உச்ச குரு எப்படிப்பட்ட அமைப்பில் பலனை தருவார்? உச்சகுரு எப்போது நன்மை செய்வார்? குரு பார்க்க கோடி நன்மை. குரு நன்மையை செய்கிற அளவுக்கு இருந்துட்டார்னா லக்னாதிபதி மட்டும் வலுத்திருந்ததுன்னா அடா 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 கோடிக்கணக்கில் கொட்டுவார். இங்கே அப்படியே பாருங்கள், இதில் மங்கள யோகத்தை நான் கொடுக்கலை,
ஆனால் மங்கள யோகத்தையும் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம். அதற்கடுத்து கடைசியாக உச்சகுரு அமோகமாக இருக்கக்கூடிய அமைப்பில் நான் மங்கள யோகத்தை சேர்த்துருக்கிறேன். இந்த இடத்துல உச்சகுரு நன்மையை செய்ய வேண்டும், சந்திர அதியோகத்தில் இருக்கணும், அதான் பாயிண்ட். குரு எந்த இடத்துல நன்மையை செஞ்சாலும் சந்திர அதியோகத்தில் இருக்கணும். சந்திர அதியோகத்தை முழுமையாக புரிந்து கொண்டு உங்களுக்கு போதிக்கக்கூடிய ஆசான் நான். இந்த சந்திர அதியோகத்தில் இருக்கின்ற சிறப்புகளில் இந்த நூற்றாண்டில் மிகப்பெரிய அளவில் நான் விளக்கி எழுதி உங்களுக்கு காணொலிகளை போட்டுக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இந்த சந்திர அதியோகத்தை நீங்கள் பார்க்கும்போது தசவரணம் மிகப்பெரிய சந்திர அதியோகம் எதையும் விஷத்தை முறிக்கக்கூடிய மருந்து, பாபத்துவத்தை நிறுக்கக்கூடிய மருந்து, ஆதிபத்திய காரகத்துவங்களை நேர்படுத்தக்கூடிய மருந்து சந்திர அதியோகமும் சுபத்துவமும். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, உங்கள் ஆசான் வித்தியாசமான ஒரு நிலைமையை போட்டிருக்கேன். மீன லக்னத்துக்கு அஞ்சில் குரு உச்சமாக கூடாது. இது அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுன்ற கேஸ். கேந்திராதிபதியாகி அவர் மறைகிறது நல்லது. தனுசு லக்னத்திற்கு அவர் எட்டில் மறைவது யோகம். மீன லக்னத்திற்கு அவர் ஐந்தில் உச்சமாகி அப்படி ஒன்று பெரிய பலன்களை குருதசையில் செய்ய மாட்டார். இந்த இடத்துல அவர் கேது, அது கேதுவோடு சேர்ந்து கேள யோகத்தில் இருந்தால் நல்லது செய்வார், சந்திர அதியோகத்தில் இருந்தால் நல்லது செய்வார், வேறு ஏதாவது ஒரு இடத்துல பங்கப்பட்டிருந்தால் கூட நல்லது செய்வார். செவ்வாயோடு சேர்ந்திருந்தால் நீச்சபங்க ராஜயோகத்தை செவ்வாய் அடைஞ்சிருந்தால் நல்ல பலனை செய்வார், பங்கப்படுவார். ஆகவே நல்ல பலன் கிடையாது, கெட்ட பலன் தான், சுமாரான பலன் தான். மீன லக்னத்திற்கு அவர் அஞ்சில் தனிச்சு உச்சம் அடையக்கூடாது. நீங்கள் காரக பாவனாஸ்தின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, என்ன எடுத்துக்கிட்டாலும் சரி, உபய லக்னம், உபய கேந்திர அதிபதியான குரு ஐந்தாம் இடத்துல. ஆயிரம் நூற்றுக்கணக்கான ஜாதகங்கள், ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஜாதகங்களை பார்த்துருப்பேன், வாய்ப்பே இல்லை. இதே ஆறில் மறைஞ்சார்னா பெரிய ஆளாக இருப்பார். பத்தாம் இடத்தை தொடர்பு கொள்ளும்போது ஆறில் மறையிறதை விட அஞ்சில் உச்சம் அடைகிறது நல்லது இருக்காது. பாருங்கள், ஜாதகத்தை பாருங்கள். ஆக இது வந்து சரியில்லை. சுமாரான பலன்களை, என்ன இருந்தாலும் லக்னாதிபதி உச்சமடைகிறார், நல்ல மனசுக்காரனாக இருப்பார், நல்ல உடம்பு இருக்கும், அவ்வளோதான். நல்ல மனசை வச்சுக்கிட்டு கத்திரிக்காய் கூட வாங்க முடியாது. இப்போது இந்த வார கேள்வி ஒரு கட்டம் போட்டுடுறேன், இதை ஒன்று உண்மைன்னு சொல்லிடுறேன், நான் தப்பு பண்ணிட்டேன், இதில் நான் சரியாக சொல்லலை, கொஞ்சம் நுணுக்கம், நானே சரியாக சொல்லலை. அம்மா இது படிச்சிருக்கிறாரா அப்படின்னு எடுத்த இடத்துல நான் கேட்க, இல்லைங்க ஐயா அவர் இது படிச்சிருக்கிறார்னு சொல்ல, என்னடா அப்படின்னு பார்த்துட்டு அடாடா ஸ்லிப் ஆகிட்டமே. அப்புறம் ஆனால் ஜோசியம் உண்மை, நான் கடவுள்லாம் கிடையாது, நானும் ஒரு சாதாரண ஜோசியர். ஏன்னா நானும் காலையில் பொண்டாட்டிகிட்ட சண்டை ஓட்டு வந்திருந்தால் எனக்கும் பலன் தடுமாறும், எனக்கும் மனசு இருக்குது, எனக்கும் திடீர்னு என் பிள்ளைக்கோ என் பொண்டாட்டிக்கோ ஏதோ ஒன்று இருந்தால் அல்லது எனக்கு ஏதோ ஒன்று நடந்தால் எனக்கும் மனசு தடுமாறும், அல்லது நான் ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்து சும்மா ஏனதானன்னு பலன் சொன்னேன், இதனால தான் நான் கவனமாக இருப்பேன் பலன் சொல்கிறதில்ல. என்னுடைய பர்சனல் விஷயங்கள் பலன் சொல்லும்போது என்னை பாதிக்க விட மாட்டேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இல்லை, ரொம்ப அசால்ட்டாக சொன்ன பலன் அது. என்ன மாதிரி படிச்சிட்ருக்கிறாரா, இல்லைங்கய்யா இது படிக்கிறார், டக்குன்னு துணுக்குன்னு வரும் மண்டையில் ஒரு கொட்டு விடும், ஏய் இந்த திம்மர்லாம் வச்சுக்காத, கடவுள்னு நான் ஒருத்தன் இருக்கிறேன், பரம்பொருள்னு ஒன்று இருக்குது, அப்பப்போ திம்மர் வரும்போது ஒன்று தட்டி தட்டி வைப்பேன் அப்படின்னு சொல்லி அப்புறமா உள்ளே போய் பார்க்கும்போது, ஆஹா தப்பு தானே, முதல்ல நீ மேலோட்டமாக பார்த்தது தப்பு, திரையில் ஜாதகம் வந்து விட்டது. 3-6-2000 மத்தியானம் 12:58 திருச்சிக்கு பக்கத்தில் பிறந்திருக்கிறார். நானே வாழ்த்துறேன். சிம்ம லக்னம், 6 கேது, 9 சனி, 10 சூரியன் சுக்கிரன் செவ்வாய் குரு, 11 சந்திரன் புதன், 12 ராகு. பிறக்கும்போது செவ்வாய் தசம், 3 வருஷம் 3 மாதம் 1 நாள். நான் ஒரு பலன் சொல்ல, அவங்க அது இல்லைங்க இதை படிக்கிறாங்கன்னு சொல்ல, என்னை தடுமாற வைத்த ஜாதகம். என்ன படித்தார் இவர், என்ன படித்து கொண்டு இருக்கிறார், என்ன 24 வயசாச்சுல, ஆமாம் என்ன படித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள். பரவாயில்ல, நான் தடுமாறினேன், என்ன நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்க நம்புகிறேன்.